ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே மொபைல்ல நோட் பேட் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். நோட் பேட்னா தெரியும்ல, இதோ இருக்குல்ல, இதுதான். இதை நம்ம ஓபன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மறந்து போகும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இதுல எழுதி வைக்கலாம். உதாரணத்துக்கு நம்மளுடைய மளிகை லிஸ்ட், கரண்ட் பில், இன்டர்நெட் பில், இல்ல மேரேஜ் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி நம்ம இனிமேல் செய்ய போடிய ஒரு விஷயங்களை நம்ம மறந்து போகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா இதுல நம்ம எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா எப்பவுமே மொபைல பார்க்கும்போது டக்குனு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் நோட் பேட். ஸோ இந்த நோட் பேட்ல சூப்பரான ஒரு ட்ரிக் இருக்கு. இதுல என்னப்பா ட்ரிக் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இதுலயே இப்படி ஒரு ட்ரிக் விளக்கமாகவும் தெரிஞ்சுக்கிங். ஆக்சுவலா அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணலிங்க, நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய யூடியூப் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அதுல இருந்து டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி நீங்க ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா எப்படிதான் இருக்கும். சில பாத்தீங்கன்னா வெறும் நோட் பேட் அப்படிதான் எழுதிருக்கும், வேற எல்லாம் எதுவுமே இருக்காது. மேல பாத்தீங்கன்னா 3 3 dot இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். சில கீழே பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் பட்டன் இருக்கும், பிளஸ் பட்டன் நம்ம கிளிக் பண்ணணும்னா இதுல ஒரு 4-digit பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ண சொல்லுவோம். நான் இதுல வந்து 5 6 7 8 நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு மேல சேவ் இருக்கும், சேவ் நம்ம கொடுத்த உடனே மறுபடியும் அதே மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கேக்குது, சேம் அதே பாஸ்வேர்ட திரும்ப நம்ம கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு மேல சேவ் இருக்கும், சேவ் நம்ம கொடுத்த உடனே இதுல பாத்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின் கேக்கும், அல்லது உங்களுக்கு விருப்பமான எந்த ஒரு கொஸ்டின் உங்களுக்கு செக்யூரிட்டி கொஸ்டின் நீங்க வந்து மாத்திக்கலாம். சோ என்ன கொஸ்டின், கொஸ்டினை செலக்ட் பண்ணிட்டு அதுக்குள்ள ஆன்சரை நம்ம கொடுத்துட்டு சேவ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அப்ளிகேஷன் உள்ள போயிடும். சோ அதுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 options இருக்கும், போட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு. சோ இதுலதான் விஷயம் இருக்கு. போட்டோஸ் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ள பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, ஒரே ஒரு பிளஸ் பட்டன் மட்டும் தான் இருக்கும். பிளஸ் பட்டன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுல நம்ம மொபைல் கேலரியில இருக்கக்கூடிய எல்லா போட்டோஸுமே இது வந்து டிஸ்பிளேல தெரியும். பாத்தீங்கன்னா நம்ம மொபைல் கேலரியில எந்த ஒரு போட்டோஸ் நமக்கு பிரைவேட்டா தெரியணும், வேற யாருக்குமே தெரியக்கூடாது, யாரோட கண்ணுக்கும் அது மறைஞ்சிருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த போட்டோவை நீங்க இங்க செலக்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா போதும். இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த போட்டோ வந்து செலக்ட் பண்ணேன், செலக்ட் பண்ணிட்டு மேல ஹைட் இருக்கும், ஹைட் நம்ம கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த போட்டோ வந்து இங்க வந்து செலக்ட் ஆயிரும். பாத்தீங்கன்னா கீழே பேக் பட்டன் இருக்கும், பேக்ல வந்துட்டீங்கன்னா மறுபடியும் அதுல வீடியோஸ் இருக்கும், சேம் அதே ஃபார்மேட்ல தான் வீடியோஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா உள்ள எதுவுமே இருக்காது. பிளஸ் பட்டன் நம்ம கிளிக் பண்ண நம்ம மொபைல் கேலரியில இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸ் இதுல வரும். உங்களுக்கு எந்த வீடியோஸ் யாருக்கு கண்ணுக்கு தெரியக்கூடாது நீங்க நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ நீங்க இங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு மேல ஹைட் இருக்கும் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வீடியோ இங்க வந்து ஹைட் ஆயிரும். நீங்க இங்க ஹைட் பண்ணிச்சுட்டு எந்த ஒரு போட்டோவா இருந்தாலும் சரி, வீடியோ இருந்தாலும் சரி, உங்களுடைய மெயின் கேலரியில இருக்கவே செய்யாது. சேம் அதே மாதிரி ஆடியோஸ், உங்க மொபைல் கேலரி கூட எந்த ஒரு ஆடியோஸ், உங்க ஃபிளவர், உங்க கேர்ள் ஃபிரண்ட், பாய் ஃபிரண்ட், இல்ல முக்கியமான ஒரு ஆள் பேசின ஒரு ஆதார ப்ரூஃப், ஒரு ஆடியோஸ் தேவைப்படுது அப்படின்னா அந்த பிளஸ் பட்டன் கிளிக் பண்ண உடனே உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய எல்லா MP3 ஆடியோ ஃபைல்ஸும் டிஸ்பிளேல வரும். முக்கியமான விஷயம், இமேஜஸ் போயிட்டு பிளஸ் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா இமேஜஸ் மட்டும் தான் டிஸ்பிளே வரும். வீடியோஸ்ல போயிட்டு பிளஸ் பட்டன் கிளிக் பண்ணினா வீடியோஸ் மட்டும் தான் டிஸ்பிளே வரும். ஆடியோஸ்ல வந்து பிளஸ் பட்டன் கிளிக் பண்ணினா ஆடியோஸ் எல்லாமே டிஸ்பிளேல வரும். உங்களுக்கு இங்க என்ன ஆடியோஸ் உங்களுக்கு சேஃபா நீங்க பத்திரப்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த ஆடியோ நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு மேல ஹைட் இருக்கும் கொடுத்தீங்கன்னா அந்த ஆடியோ இங்க வந்து ஹைட் ஆயிரும். உங்களுடைய மெயின் மியூசிக் கேலரி இல்ல உங்களுடைய மெயின் கேலரி ஃபைல் மேனேஜர்ல இருந்து ஹைட் ஆயிரும். அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ், ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, உங்க கடை டாக்குமெண்ட்ஸ் இல்ல லைசன்ஸ் இல்ல காப்பி எதுவா இருந்தாலும் சரி, உங்க மொபைல்ல இருந்து யாராவது பாத்துருவாங்க இல்ல பத்திரப்படுத்தி சேஃபா வச்சுக்கணும், மொபைல் கேலரில போய் தேடிட்டு இருக்க டைம் இல்ல, டக்குனு போய் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதே மாதிரி பிளஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு உங்க மொபைல்ல இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸ் இதுல வரும். என்ன டாக்குமெண்ட் வேணுமோ டக்குனு நீங்க செலக்ட் பண்ணி விட்டுக்கிட்டு அந்த டாக்குமெண்ட்க்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஹைடிங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டாக்குமெண்ட் ஹைட் ஆகும். சூப்பரான ஒரு ட்ரிக். வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது ஒரு சாதாரண ஒரு நோட் பேடா தான் இருக்கும். பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு நோட் பேட் தான், யாராவது ஓபன் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் அது ஒரு நார்மலான நோட் பேடா தான் இருக்கும். பாத்தீங்கன்னா நம்ம என்ன சேவ் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த மளிகை லிஸ்ட், அரிசி, பருப்பு, கோதுமை அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பேக்ல வந்துட்டோம்னா நமக்கு விருப்பமான நமக்கு மறந்து போகும் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஏதாவது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் எதை நம்ம நோட் பண்ணிச்சிருக்கோம்னா அது இருக்கும். அதே மாதிரி பேக்ல வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு நீங்க மாசம் மாசம் கட்டக்கூடிய கேபிள், கரண்ட், பைக், பெட்ரோல் இதெல்லாம் நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த மாதிரி தான் டிஸ்பிளேல தெரியும். நீங்க என்ன சேவ் பண்ணிச்சீங்களோ அதான் இருக்கும். அத்தபடி நம்ம ஹைட் பண்ணி வச்சுட்டு போட்டோஸ் வீடியோஸ் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற பிளஸ் பட்டன் நம்ம கிளிக் பண்ணிட்டு நம்ம அங்க கொடுத்து சேவ் பண்ணிச்சுட்டு ரகசியமான பாஸ்வேர்ட் என்னது அந்த பாஸ்வேர்டை நீங்க கொடுத்துக்கிட்டு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் இருக்கும். சேவ் நீங்க கொடுத்தீங்கன்னா டக்குனு அந்த போட்டோ வீடியோ எல்லாம் இங்க டிஸ்பிளே வரும். போட்டோல போட்டோ ஹைட் பண்ண போட்டோ இருக்கும், வீடியோஸ்ல வீடியோ ஹைட் பண்ண வீடியோ இருக்கும், ஆடியோஸ்ல நம்ம ஹைட் பண்ண ஆடியோஸ் இருக்கும், அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ஹைட் பண்ணி ஆடியோஸ் இருக்கும். வெளியில இருந்து பாக்குறதுக்கு நார்மலான ஒரு நோட் பேட் தான், யாருக்கும் எந்த டவுட்டும் வராது. சூப்பரான ட்ரிக். சோ இந்த வீடியோ அந்த தகவல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க நண்பர்களும் தெரியப்படுத்துறதுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சோ இது மாதிரி விஷயங்கள் இருக்கு, மீண்டும் ஒரு நல்ல தகவல் கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம். பாய் பாய்.